பேர் சேதுராமலட்சுமி. ஊர் தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் இருக்கிறோம். ஸ்பிக் நகரில் இருக்கிறோம். நான் கொலு வந்து ஒரு 12 வருஷமாக வச்சிட்ருக்கேன் தங்கம். சின்ன குழந்தையிலேருந்தே இதில் ஒரு ஆர்வம் உண்டு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சேரன் மகாதேவி அக்ரஹாரத்தில் வளர்ந்தோம். அம்மா வந்து சின்ன குழந்தையிலேருந்து, நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே எங்கள் அம்மா வச்சு இது பண்ணுவாங்க. அந்த பழக்கம், அந்த ஆர்வம் அப்படி தூத்துக்குடிக்கு 2000 வந்தேன். 2009 வைக்க ஆரம்பித்தேன். இப்போ 12வது வருஷம் இந்த வச்சுருக்கேன் குழு. இந்த வருஷம் குறிப்பாக 3, 5, 7, 9, 11 அப்படி ஒத்தப்படையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 11 அடுக்கு வச்சுருக்கேன். 11 வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக நிறையா செட்டுகள் வாங்கியிருக்கேன். இந்த தடவை வந்து நான் நிறைய புது செட்டுகள் பூரா நம்ம மதுரை விளாச்சேரியில் போய் செய்கிற இடத்துல போய் நேரடியாக வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம், செட்ஸாக பொம்மைகள் பூரா இந்த வருஷம் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஆமாம், சரி. மேலே வந்து நடராஜர், நான் வந்து இப்போ திருமுறை வகுப்பு சைவ சித்தாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த தடவை போன இடத்துல அவர் நடராஜரை வாங்கிட்டு வந்தேன். நடராஜர் 4 பேர் வாங்கினேன். அப்பர் சுந்தர், மாணிக்க வாசகர், அது மேலே அம்பா மகிஷாசுர மர்த்தினி, அந்த பக்கம் ராஜராஜேஸ்வரி அம்பாள், அந்த பக்கம் காமதேனு, நடுவில் கற்பக விநாயகர், அடுத்து தட்சிணாமூர்த்தி, இது மதுரை திருக்கல்யாணம் தாரவாத்து கொடுக்கறது, இந்த படி நடுவில் கலசம் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் புறம் பெருமாள், 2வது தட்டு புறம் பெருமாள், பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள் பெரிய இதில் உட்காந்துருக்கார், படுத்திருக்காரு. இது புறம் தசாவதார செட்டு. இது புறம் பெருமாள் வீட்டம்மாவோடு அப்படி அம்பாள் மகாலட்சுமியோடு இருக்கிற மாதிரி, அதில் அர்த்தநாதீஸ்வரரையும் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். இது 2வது படி. 3வது படி வந்து லட்சுமி குபேரர், லட்சுமி குபேரர், பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி, கற்பக விநாயகர், சமயபுரம் மாரியம்மன், கருமாரியும் உள்ளே இருக்கிறா. இதில் 8, 9 நவதுர்கை வாங்கிட்டு வந்தேன் இந்த வருஷம். அதனால் நவதுர்கை அம்பாலையும் வச்சு 8 அஷ்டலட்சுமியும் வச்சுருக்கிறேன் இந்த படியில் தங்கம். இதில் வந்து முருகர் திருக்கல்யாண செட்டு, முருகர் திருக்கல்யாணம், ஆறுபடை வீடு, முருகரோட அம்பா அவங்க ரெண்டு பேரோட இருக்கிற வள்ளி தேவானையோடு இருக்கிறது. இது ஐயப்பர் செட்டு, ஐயப்பர் எதுக்கு போயிட்டு வர்றது. இது ராமர் சீதை லக்ஷ்மணர். அது புறம் நம்ம வீட்டில் குழந்தை இல்லாதவங்கள்லாம் வந்து அது வாங்கி வைக்கிற தவழ்ற கிருஷ்ணர் வந்து குழந்தை இல்லாதவங்கள்லாம் வாங்கி வச்சது. கடவுள் புண்ணியத்தில் எல்லாத்துக்குமே குழந்தைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வாங்கி வச்ச வரைக்கும் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து தங்கம் இந்த தடவை வாங்கிட்டு வந்த புது செட்டு. இது நவ கைலாய பர்வதம், சிவன் பார்வதி பெருமாள் அவங்க எல்லாருமே, முருகர் பெருமாள் இவங்க எல்லோரும் இருக்குது. அடுத்து வந்து மீனாட்சி திருவிளக்கு பூஜை. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கோயில்களில் திருவிளக்கு பூஜை நடத்தி கொடுத்துட்ருக்கேன். அதனால் எனக்கு அதில் ஒரு பிடிப்பு. அதனால் மீனாட்சி திருக்கல்யாணம் பெரியவா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுதான், காஞ்சி மகா பெரியவா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறா திருவிளக்கு பூஜையை. அடுத்து வந்து முளப்பாரி தங்கம், காமாட்சி அம்மன் முளப்பாரி. அது மதுரை ஊரில் வாங்கினதுனால அவங்க அந்த குதிரையோடு கொடுத்துருக்குறாங்க, ஆட்டாப்பாட்டம் குதிரையோட அந்த செட்டு. இது வந்து வளகாப்பு செட்டு தங்கம். இது ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன். இந்த செட்டெலாம் நான் போன வருஷம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது இந்த வருஷம் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது நான் வளகாப்பு செட்டு. இது இப்போ சிவபெருமான் நெற்றிகண்ணிலேருந்து வந்த முருகர், 6 கார்த்திகை பெண்கள். அடுத்து வந்து கல்யாணம், எனக்கு வந்து 3 பசங்க தங்கம். ஆமாம், போன வருஷமே கல்யாண செட் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அது இப்போ தான் அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் தான் எடுக்கணும்னு நினச்சேன், கடவுள் புண்ணியத்தில் இந்த வருஷம் எனக்கு அது அமைஞ்சிருக்கு கல்யாண செட்டு. அப்புறம் இதெல்லாம் குழந்தைகளுக்காண்டி, பிள்ளைகளுக்காண்டி. இதெல்லாம் நம்ம பெரியவர், நம்ம நாட்டில் வாழ்ந்து முடித்தவங்க, பாரதியார், மீராம்மா, திருவள்ளுவர், சாய்பாபா, ராகவேந்திரா, விவேகானந்தர், ஐயா முத்துராமலிங்கத்தேவர். ஆமாம், அந்த அம்மா எனக்கு குருநாதர், அபிராமி அம்மான்னு சொல்லி அந்த அம்மா எனக்கு குருநாதர் மாதிரி அம்மா. ஆமாம், இது செட்டியார் அம்மா, கடைகளில் எல்லாம் வச்சுருக்கா, எல்லாம் நவதானியங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வருஷம் இது விவசாய செட்டும் எடுத்துருந்தோம். இது வந்து குழந்தைகளுக்கு இப்போ தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி, விவசாயம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்குல்ல, அதனால் இந்த வருஷம் இந்த விவசாய செட்டு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. இது மாயா பஜார், இது சின்ன குழந்தைகள்லாம் வருவாங்க நம்ம வீட்டுக்கு, நிறைய குழந்தைங்க வருங்க, குழந்தைகளுக்காண்டி மாயா பஜார் செட்டு. இது வந்து நான் நித்தியம் பூஜை பண்ணுறது. இது அம்பாலை அலங்காரமாக நான் பூஜை பண்ணுவேன், அவளை வந்து அலங்காரமாக பார்க்குறது. இது வந்து ஆத்மார்த்தமாக நம்ம கும்பிட்றது, இது இதுதான் எனக்கு மெயின். அவளை இது அலங்காரமாக பார்ப்பேன், இது ஆத்மார்த்தமாக கும்பம் வச்சு
கும்பிட்றேன். இதெல்லாம் நான் டெய்லி என் வீட்டில் விளக்கு பூஜை விளக்கில் வந்து சாமி ரூமில் பண்ணுறதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சு பண்ணிகிட்ருக்கேன் தங்கம். ஆமாம், டெய்லி நைவேத்தியம் காலையில் ஒரு நைவேத்தியம் போடுவேன், சாயந்தரம் சுண்டல். வெத்தாம்பூல் எடுக்க நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் நிறைய பஜனை, நாங்கள் பஜனை குழுலாம் இருக்கோம், வெள்ளிக்கிழமை கூட எங்கள் வீட்டில் பஜனை நடந்துச்சு. ஆமாம், காலையில் சாதம் ஏதாச்சும், தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, சக்கரை பொங்கல், இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாதம். காலையில் ஒரு நைவேத்தியம், சாயந்தரம் சுண்டல், சுண்டல் போட்டு எல்லாத்துக்கும் தாம்பூலம் வச்சு கொடுப்போம். வெத்தலை பாக்கு பழம், தேங்காய் வச்சு என்ன கிஃப்ட்டு, ஏன்னா அன்றைக்கி அந்த வருஷம் என்ன வாங்கியிருக்கோன்னா அதை வச்சு அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்போம். ரெண்டு நேரம், ஆமாம் ரெண்டு நேரம் என்ன எங்கள் வீட்டில் பூஜை உண்டு. ஆ, இதெல்லாம் நான் வீட்டில் வச்சு கும்பிட்றது தங்கம், எங்கள் வீட்டில் எப்போவுமே. ஆ, இது வந்து, ஆ சாரி தங்கம், திருவண்ணாமலை செட்டு, இதை மறந்துட்டேன். ஆமாம்மா, இது திருவண்ணாமலை செட்டு, இது வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெண்டு பேருக்கு இடம் இல்லைன்னு பின்னாடி வச்சுருக்கேன். அது அரசமரத்து செட்டு தங்க பிள்ளையார், அது பிள்ளையார், அது ராமேஸ்வரம், இது ராமர் பூஜை பண்ணது, சிவன் உள்ளே இருக்கார், ராமர் சீதை லட்சுமணர், அதுவும் புது செட்டு தங்கம். இது சிவன், விஷ்ணு, பிரம்மா, இது அவங்க வீட்டம்மா எல்லாரும், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி. இது இந்திரன் வீட்டம்மாக்க வழிபட்ட இது இந்திர பூஜை, அந்த அம்மா இந்திரனுக்கு சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணது. இது இந்த வருஷம் இந்த பொம்மையும் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. இது எங்கள் வீட்டு தெப்பக்குளம், தெப்பக்குளம் தெப்பரத்தில் பிள்ளையார் இருக்கிறார் உள்ள. இது எப்போவுமே வருஷம் வருஷம் இப்படி வச்சுடுவேன். ஆமாம், அப்படி செட்டு செட்டாக தான் வாங்கினுங்க. முதல்லலாம் ஒவ்வொரு பொம்மையாக வாங்கி அப்படி சேர்த்தேன். அப்புறம் இதெல்லாம் செட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கினது. இப்போ கல்யாண செட்டுலாம் ஆசைப்பட்டு வாங்கினேன், கைலாயம் ஆசைப்பட்டு வாங்கினேன். இதெல்லாம் என்னோடய ஆசைகள். இதெல்லாம் இந்த வருஷம்லாம், இந்த வருஷம், ஆமாம் இந்த வருஷம் வாங்கினது. இதெல்லாம் புதுசு, கைலாயம், விளக்கு பூஜை, முளப்பாரி, வளகாப்பு செட்டு, கல்யாண செட்டு, இதெல்லாம் இந்த வருஷம் வாங்கினது. கார்த்திகை பெண்கள், விவசாயியும், மாயா பூஜை, இதெல்லாம் அந்த வருஷம் புதுசு. 9 நாள் தங்க, நாங்கள் அமாவாசை அன்னைக்கு படி அடிக்கிறோம் தங்க. அமாவாசை அன்னைக்கே நாங்கள் படிக்கிறோம். மறுநாள்லேருந்து தான் வீட்டுகளுக்கு கொலு ஆரம்பம். நான் வந்து அமாவாசை அன்னைக்கு படியெல்லாம் அடுக்கி கும்பம் ஏற்றிடுவோம்மா. கும்பம் நல்ல நேரம் பார்த்து கும்பம் வச்சு பிரசாதம் போட்டு சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு, ஒரு 5 குழந்தைகளோ 7 குழந்தைகளோ கூப்பிட்டு அன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு நான் தாம்பூலம் வச்சு கொடுத்துருவேன். அன்றைக்கே செஞ்சுருவோம்மா. மற்றவங்களும் 9 நாள் இருக்கும். 10ஆம் நாள் விஜயதசமி அன்னைக்கும் காலையில் பூஜையை முடிச்சுட்டு நேரம் நல்ல நேரங்களை பார்த்துட்டு ஒரு பொம்மையை கவுத்தி வச்சுடுவோம்மா. அதுக்கப்புறம் பையாக எடுத்து வைப்பேன். எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஒன்று ஒன்றையாக எடுத்து அது அது இடத்துல கெட்டி அப்படி வைப்போம்மா. ஆ சரிப்பா. அதாவது மகிஷாசுரனுங்கிற ஒரு அரக்கனை வந்து ஆண்கள் யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கியிருந்தார். அதனால் பரமசிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி அம்பாள் 3 பேரையும் வரவழைச்சி அவங்க 3 பேருக்கும் இவங்களோட முழு சக்தியும் கொடுத்து மகிஷாசுரனை ஒரே உருவமாக ஆக்கி மகிஷாசுரனை வந்து வதம் செஞ்சது தான் அந்த விஜயதசமிங்கிற நாளில் குலசை ஊரில் நடக்கிற காட்சி. அன்றைக்கி தான் அந்த சூரசம்பாரம் அதெல்லாம் நடக்கிறதுனால மகிஷாசுரமர்த்தினியை வந்து அம்பாள் ஒரு 3 பேருமா சேர்ந்து ஒரே உருவம் எடுத்து அவரை வதக்கிறது. அது அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் 3 அம்பாளுக்கும் 3 நாள் முதல்ல பார்வதிக்கும், அடுத்தால 3 நாள் லக்ஷ்மிக்கும், கடைசி 3 நாள் சரஸ்வதிக்கும் நம்ம 9 நாள் கணக்கு வச்சு கோலுவில் வச்சு அவங்க கும்பிட்றோம். இல்லை, என் பையங்க தான் இதுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட். எனக்கு 3 ஆம்பளை பசங்க, அதில் பையங்க 3 பேருமே முத நாளே ஸ்டாண்ட் இண்டெல்லாம் அடுக்கி எல்லாம் நட்டுக்கிட்டலாம் வச்சு டைப் பண்ணி அப்புறம் பொம்மை கும்மையெல்லாம் எடுத்து எல்லாம் தொடச்சி அதில் 2 சதீஷ்குமார், சந்துரு, சிவராமகுமார் மெயின். இந்த வருஷம் எனக்கு கடைசி 2 பசங்களும் நல்ல ஹெல்ப், பெரியவன் கொடைக்கானல் பேர் தான், அதனால் கடைசி 2 பசங்களும் நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. எப்போவுமே ஆமாம் 1 நாள் அடிக்கிறோம் தங்க. காலையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா சாயந்தரத்துக்குள்ள, அது அப்படியே தான் அமாவாசை அன்னைக்கு முத நாளே நான் எடுத்து அதுக்கு ஆரம்பிச்சுடுவேன். ஏன்னா அன்னைக்கு தினத்துக்கு எனக்கு சரி வராது. ஏன்னா திடீர் திடீர்னு மாற்றுவேன், பொம்மையில் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேனா என்ன ஏதுங்கிறத அப்படி மாற்றிட்டு இருக்கிறாண்டி முத நாள் அடிக்கிட்டு மறுநாள் கரெக்டாக. ஏன்னா பௌர்ணமி கும்பம் ஏற்றிட்டோம் அப்படின்னா நான் எதையும் தொடமாட்டேன், வச்சது அப்படி இருக்கணும். அதனால் முத நாளே எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்படி இப்படியே யோசிச்சு யோசிச்சு எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேனா அப்படின்னு இது பண்ணுவேன். இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன். எனக்கு ஏற்க திருப்தி அப்படின்னா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆமாம், ஆமாம், அது மாற்றி மாற்றி
பண்ணுவாங்க மாட்டி மாட்டி வைப்பேன் அது இல்ல மேலே ரெண்டு படி கரெக்டா வரும் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாத்தி வந்தாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு படி பெரிய பொம்மைகள் அப்படிங்கறனால அது கரெக்டா வந்துங்க அடுத்து உள்ளது அப்புறம் மாத்தி வந்துங்க இப்படி மாத்தி மாத்தி வெச்சிடுவோம் நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் அத முத நாள் செஞ்சிட்டோம் அப்படினா எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிடுவேன் பார்த்துட்டு நான் அப்புறம் கும்பம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தொடக்கூடாது வச்சதை வந்து தொடக்கூடாது எல்லாமே அப்படி ஒம்பது நாளைக்கு எதுவுமே மாறாது எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அதனால் எதுவுமே இது பண்ண மாட்டோம் அதனால் அது ஒரு முறை முறை அதுதான் கும்பத்தில் வந்து சில பேர் தண்ணி வைப்பாங்க எனக்கு அந்த அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அரிசி வச்சு பச்சைக்கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு தங்கம் வெள்ளி முத்து பவளம் ஒரு ரூபாய் காய் இவ்வளவும் வச்சு அம்பாவை இது வந்து இதுதான் இது இவ்வளோதான் இதுதான் ஆத்மாத்மா கும்பிட்றது இதை இவ்வளோ அலங்காரமாக கும்பிடுவேன் இது ஆத்மாத்மா கும்பிட்றது தான் அது தாம்பழம் வச்சு கொடுப்போம்மா வரவங்களுக்கு பிரசாதம் கொடுப்போம்ல சுமங்கலி பெண்கள் வருவாங்க தண்ணி பெண்கள் வருவாங்க எல்லாத்துக்கும் வச்சு கொடுப்பேன் அதான் காலையில் ஏதாவது சாதம் சாயந்தரம் சுண்டல் நிறைய சுமங்கலி பெண்கள் வருவாங்க கன்னி பெண்கள் வருவாங்க சின்ன குழந்தைங்க வருவாங்க எல்லாத்துக்கும் தாம்பூலம் வெத்தலை பாக்கு பழம் தாம்பூலம் ஒரு ரூபா வச்சு தாம்பூலம் கொடுத்துட்டு பிரசாதம் சுண்டல் ஒம்பது நாள் ஒவ்வொரு வகை சுண்டல் போட்டு கொடுப்பேன் சரிம்மா ஆதி தேவியே அம்மா நாங்கள் அடிமை அல்லவோ அம்மா ஆதி தேவியே அம்மா நாங்கள் அடிமை அல்லவோ அம்மா எமையாலவா அம்மா 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 ஆதி தேவியே அம்மா அம்மா தாயே அம்பிகை மாதா அனுக்கிரகம் தருவாய் அம்மா தேவி ஈஸ்வரி திரிபுர சுந்தரி தேவி ஈஸ்வரி திரிபுர சுந்தரி தீனதயா பரிபூர்ண கடாச்சினி ஆதி தேவியே அம்மா நாங்கள் அடிமை அல்லவோ அம்மா ஜம்பு மோகினி சாந்ததயாபரி துர்கபேதினி சோகனி வாரணி காஞ்சி கமாட்சி காசி விசாலாட்சி காஞ்சி கமாட்சி காசி விசாலாட்சி பாரினில் நின்றால் துணையம்மா இந்த பாரினில் நின்றால் துணையம்மா ஆதி தேவியே அம்மா நாங்கள் அடிமை அல்லவோ அம்மா கோடி கருணை கொள்வாய் கோமதி கோகுலவாணி குமரி தாயே பத்மாசினியே பரபிரம்ம சோர்பினி பத்மாசினியே பரபிரம்ம சோர்பினி பாரினில் நின்றால் துணையம்மா இந்த பாரினில் நின்றால் துணையம்மா ஆதி தேவியே அம்மா நாங்கள் அடிமை அல்லவோ அம்மா எமையாலவா அம்மா 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 ஆதி தேவியே அம்மா ஜெய் ஆதி பராசக்திக்கு ஜெய் விநாயகர் முருகர் அம்பாளுக்கு சிவனுக்கு பெருமாளுக்கு ஐயப்பருக்கு ஆஞ்சநேயரோட முடிப்பு வந்தோங்க பஜனையில லலிதா சரஸ்நாமம் படிப்போம் ஆடி மாசம் தை மாசம் புரட்டாசி மாசம் லலிதா சரஸ்நாமம் படிப்போம் எல்லார் வீட்லயும் போய் அடுத்து மற்ற நாட்கள்லாம் செவ்வாய்க்கிழமை தோறும் எங்களுக்கு பஜனை ரெண்டு டு நாலு பஜனை ஏதாச்சும் அபிராமி அந்த அதி படிச்சுட்டு பஜனை பாடல் படித்து படிப்போம் எல்லார் வீட்லையும் பாருங்கள் சரி சரி நன்றிப்பா நன்றி நன்றி